அண்ட் வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட செகண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ராமாஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபன்னான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்கை வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி நீங்க லூஸ் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் வந்து இங்கிலீஷோட வார்த்தையை ஒழுங்கா பயன்படுத்தாம தமிழ்ல சொன்னோம். ஓ, எப்படி இங்கிலீஷ் வார்த்தையை தமிழ்ல பயன்படுத்தினா அவன் வந்து ஒரு லூஸ் அப்படிதானே? இந்த இங்கிலீஷ் சாங்க எவனா நம்ம பையன் ஒருத்த வந்து தமிழுக்கு ஏத்த மாதிரி தமிழ்ல வந்து பண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால்டி பன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் நம்ம பையன் ஒருத்த. டேய் மச்சி, உனக்கு என்ன வேணும்? அவன் அந்த மாதிரி பண்ணது வந்து ரொம்ப தப்பான், ஒழுங்கா பயன்படுத்தலையா இங்கிலீஷ, அதனால அவன் வந்து ஒரு லூசான். They criticize Tamil pasanga ad apdi maatidanga palletti band word ad avanga loose mari bandidanga nara moodevi unga arivili arivi word ad avanga loose mari bandidanga ivula solranga le ammani upayogapaduthrom appindra andha vaarthai vandu eppadi solliranga appindra paarenga english therinjavanga yaarume ottuka maatanga pengal dhaan nariya udhavi paduranga edhu udhavi paduthraangala இதுவே உங்க வாயில வந்து வரல, இதனால உங்களால வந்து தமிழ் ஃப்ளூயண்டா பேச தெரியல, தமிழை வந்து ஒழுங்கா பயன்படுத்தல நீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து லூசுன்னு சொல்லலாமா சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல தோசு புட் எவில் டெவிலோட சன் டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் வேற people who know better english idella vandu thappa english ah vandu proper ah use pannuma thappe illama use pannuma appadi thappu pannita avanga vandu loose ah appindra mari madam vandu solranga better english therinjukuradha ulunga poduva yes mana character irukale சாவியா நிறைய பேருக்கு கூட இருக்கங்களாம் பெட்டர் இங்கிலீஷ்லாம் தெரியல சார். இந்த அக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற பாதி பேருக்கு வந்து இங்கிலீஷே ஃபுல்லா வந்து தெரியல, அரைகுறையமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் தெரியாதவங்க முன்னாடி வந்து போய் பேசிக்கிட்டு சீன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்க எங்க முன்னாடி சீன் போடுறாங்க சார், இதுதான் சார் ஆக்சுவலா. யா ஷீ இஸ் கரெக்ட். ஹாய் யா யா, உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வரலனா மத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. ஓ, கரெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது அப்படின்றதுக்காக இன்னொருத்தனுக்கு இங்கிலீஷ் தெரியாம தமிழ்ல சொன்னா அவனை வந்து லூஸ்னு சொல்றது வந்து என்ன, அது வந்து கிரிட்டிசிசமா இல்ல என்னங்க மேடம் சொல்லுங்க. நீ குடிப்பியாடா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. அதே போல உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வருதுனா நீங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. அது அப்படி கேளுங்க. இல்ல, இவ்வளவு நேரம் வந்து இங்கிலீஷ தப்பா பேசி தமிழ்ல பேசுறவங்களை வந்து லூஸ் சொல்லிட்டு இங்கிலீஷை வந்து அரைகுறையமா வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸே பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன என்ன பேரு மேடம்? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது அப்படின்றதுக்காக மத்தவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா அவனை பார்த்து லூஸ்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு. தமிழ் வந்து 2000 காலத்துக்கு முன்னாடி வந்தாலும் இங்கிலீஷ் ஹஸ் பிகம் அ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ், சோ அதுக்கு தான் ஒரு மதிப்பு கொடுக்கறான். ஏங்க, அவனுக்கு அவன் மொழி தாங்க பெருசு, மத்த மொழியெல்லாம் வந்து செகண்டரி தான். புரியுதா இல்லையா? நாம எல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். ஃபார்முலா ஒரு கல்யாணத்துக்கு ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணி போனா பாப்பாங்களா, இல்ல உங்களை ஒரு ஷார்ட்ஸ்ல போனா பாப்பாங்களா? ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணும் போது தானே. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நம்ம கருப்பழனிப்பன் ஐயா வந்து அழகா வந்து சொல்லிருப்பாரு. அதைத்தாங்க சொல்கிறாங்க, ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தமிழில் பேச வேண்டியதானே, ஏன் ஷார்ட்ஸை போடுற இங்கிலீஷை பேசிட்டு வர்றீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. அடடா, நம்ம ஐயா வந்து இப்படிலாம் பேசுவாரா, நல்லா கரெக்டாக கரெக்டாக அவங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. சூப்பர். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, பேசாமல் ஆமான்ற வேண்டியதான். ஆமாம், ரெண்டு இப்படி இருக்கிற நம்ம கருப்பழனியப்பன் ஐயா இன்னொரு வீடியோவில் அந்த தமிழுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து பேசியிருப்பாரு. அகெயின்ஸ்டா மீன்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில விஷயத்தை வந்து பேசியிருப்பாரு, அது கொஞ்சம் பாருங்க. அந்த ஆண் அகோரமாக இருந்தான்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, கருப்பழனியப்பன் ஐயா வந்து தமிழ் படித்த தமிழ் வாத்தியர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாரு. பாருங்க, அவன் அகோரமாக இருக்கான்னு சொல்கிறோம், என்ன அர்த்தம்?
அசிங்கமா இருக்கான்னு அர்த்தம். அசிங்கமா இருக்கான். அசிங்கமா இருக்கான்னு அர்த்தம். அதை தான் வந்து தமிழ் வாத்தியாரான அவரும் வந்து சொல்றாரு. அசிங்கமா இருக்கான். ஆனா கருப்பள்ளிப்பன் ஐயாக்கு வந்து அது வந்து அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தமா. அசிங்கமா இருக்கான். ஆனா என்ன அர்த்தம்? அழகா இருக்கான்னு அர்த்தம். நெட்ல போட்டு கூகுள்ல பார்த்தாலும் வந்து அசிங்கமா இருப்பவன் தான் வந்து அகோரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஐயாக்கு வந்து அழகா இருப்பவன் தான் வந்து அகோரமா. தெரிஞ்சுக்கங்க. அசிங்கமா இருக்கான். ஆனா என்ன அர்த்தம்? அழகா இருக்கான்னு அர்த்தம். சிக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இனிமே அழகா இருக்கிறவங்களை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அகோரம் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுங்க. அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. இன்னொன்னு கோரமா இருக்கிறதுக்கு ஒரு மீனிங் வந்து சொல்றாரு. சொல்றாரு அதுக்கு நம்ம ஐயா வந்து என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்றத வந்து பாருங்க. இருங்க சார். இல்ல சார், முதல்ல விக்கிபீடியா எடுத்து பாக்காதீங்க. முதல்ல முதல்ல இன்டர்நெட் என்பது குப்பைகள் கொட்டி கிடக்கும் ஒரு இடம். எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். தமிழ் படிச்ச தமிழ் வாத்தியார் வந்து தப்பா சொல்லிட்டாராம். அந்த பக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கரெக்டா சொல்லிடுச்சான். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எம்முறை அறிந்தனவோ, செம்புழ தேர்நீர் போல அன்புடன் நெஞ்சம் தான் கலந்தன. இவ்வளவுதான் லிவிங் டுகெதர். எப்படி அது வந்து லிவிங் டுகெதரா? ஆக்சுவலா அந்த வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லவ் பேஸ் பண்ணின ஒரு வரிகள் தான் அது. அதை நீங்க நல்லா படிச்சு பார்த்து அதோட பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் மட்டும்தான் வந்து அது பேஸ் பண்ணி இருக்கும். லிவிங் டுகெதர்லாம் வந்து கண்டிப்பா கிடையாது. அது வந்து அதோட பொருள் வந்து என்னன்றத வந்து நான் வந்து சைட்ல போடுறேன் பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் எங்க இருக்கோம்ன்றது தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. பிரியணும்னா அவங்க பிரிய போறாங்க. பிரியணும்னா பிரிய மாட்டாங்க. அந்த பிரியாம இருக்கிறதுக்காக அந்த வரிகளே வந்து இருக்கும். ஆக்சுவலா அந்த தலைவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து தலைவன் மேல நம்பிக்கை இருக்காது, விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி அந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து மேட்ச் பண்ற விதமா செம்மண்ணும் மழைநீரும் சேர்ந்து இருப்பது போல அப்படின்ற மாதிரி ஒரு வரிகளை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை மாதிரி வந்து கடைசி வரைக்கும் கூட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வரிகள் மூலமா வந்து சொல்லியிருப்பாங்க. பிரியாம இருக்கிறது நம்பிக்கை ஊட்டும் வகையில தான் அந்த வரிகளே வந்து இருக்கும். லிவிங் டுகெதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். கல்யாணம் பண்ணாம ஒன்னா இருந்துட்டு பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு போறது. என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறான். பேர்நீர் போல அன்புடன் நெஞ்சம் தான் கலந்தனவே, இவ்வளவுதான் லிவிங் டுகெதர். இதுக்கு சம்பந்தமான வரிகள் வந்து அது வந்து கிடையாது. இருந்தாலும் சொல்லி சொல்ல வேண்டியதானே. எங்க போச்சு மூளை? ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து கருப்பழனியப்பன் ஐயா வந்து கிரிட்டிசிசம் பண்ணி ஒரு நாலு வீடியோ வந்து போட்டோம். இந்த வீடியோல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பண்ண சில நல்ல விஷயங்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். என்னோட முறை பொண்ணு, என் சொந்த அத்தை பொண்ணு. இந்த அங்கிளோட முறை பொண்ணு 1982 இவருக்கு 5 ரூபா நோட்டை வந்து கிஃப்டா வந்து கொடுத்தாங்கன்னா 5 ரூபா புது நோட்டு சார் எனக்கு கிஃப்ட் பண்ணா சார். ஆனா அவங்களை வந்து கல்யாணம் பண்ண முடியலையா? வேற ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களா? திருமணம் செஞ்சுக்கிற நிலையில இல்லைன்னாலும் வேற ஒரு பையன திருமணம் செஞ்சுக்கிட்டா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த 5 ரூபா நோட்டை இப்போ வரைக்குமே வந்து அப்படியே வந்து ஞாபகார்த்தமா வந்து வச்சிட்டு இருக்காராம். ஆனா அந்த 5 ரூபா இன்னும் வச்சிருக்கீங்க செலவழிக்காம? 110% சார் இன்னும் வச்சிருங்க சார். இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா அவங்களோட, அதாவது இந்த அங்கிளோட ஒய்ஃப் தான் வந்து சாகுற வரைக்கும் அந்த 5 ரூபா நோட்டை வந்து வச்சுட்டு இருந்தாங்களா? என் ஒய்ஃபுக்கு தெரியும் சார், என் ஒய்ஃப் கிட்ட இருக்கு பத்திரமா வச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் 2 வருஷம் முன்னாடி என் ஒய்ஃப் எக்ஸ்பைர்டு. இப்போ சேர்த்து வச்சிருந்த பணங்களோட அந்த 5 ரூபா நோட்டும் தெரியும் சார். ஹஸ்பண்டுக்கு அந்த நோட்டு வந்து பிடிக்கும். அது வந்து அவங்களோட முறை பொண்ணு வந்து கொடுத்தாங்க அப்படின்றனால, ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அப்படின்றனால அந்த நோட்டை வந்து பாதுகாத்து வச்சிருந்து கடைசியில் வந்து இறந்துட்டாங்களா? 2 வருஷம் முன்னாடி என் ஒய்ஃப் எக்ஸ்பைர்டு. உங்க ஒய்ஃப் எடுத்து வச்சிருந்தாங்களா 5 ரூபாயை? ஆமாம் சார். உங்களுக்கு தெரியாது அந்த 5 ரூபாய் வச்சிருந்தாங்கன்னு? தெரியாது சார். மனைவி காலமானதுக்கு அப்புறம் பார்த்தா பர்சல் இருந்துச்சுமா? என் ஒய்ஃப் சேமிச்சு வச்சிருந்த பைசில பர்சில் 7000 ரூபா இருந்தது சார். அதுல 500 ரூபா நோட்டா இருந்தது சார், 5000 ரூபாய்க்கு 100 ரூபா நோட்டா. ஆனா அந்த அங்கிள் வந்து அந்த முறை பொண்ணை நினைச்சுதான் வந்து இந்த மாதிரி நோட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அழுந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு கிஃப்ட் பண்ணா சார், அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம் தான் சார். இந்த இடத்துல நம்ம கருப்பழனியப்பன் ஐயா வந்து ஒன்னு சொல்லியிருப்பாரு, சூப்பரா இருக்கும்.
அந்த 5 ரூபா கொடுத்ததோ 5 ரூபாயை வந்து திருடி கொண்டு வந்து கொடுத்ததோ அதை நீங்கள் உங்களுடைய திருமணம் வச்சுருதோ இல்லை. திருமணமானதுக்கு பிறகு அந்த மனைவி அத்தனை ஆண்டு காலம் வச்சுருந்து காலமானதுக்கு பிறகு என் நம்ம மாமாவுக்கு பிடிக்கும் அவர் அத்தை பொண்ணு கொடுத்த 5 ரூபாய்ன்னு பத்திரமா வச்சுருந்தாங்க பாருங்க. அங்கே ஒய்ஃபு தான் வந்து கிரேட், அவங்க தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால அந்த 5 ரூபா நோட்டை பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். சூப்பராக இருந்தது. திருமணமானதுக்கு பிறகு அந்த மனைவி அத்தனை ஆண்டு காலம் வச்சிருந்து காலமானதுக்கு பிறகு என் நம்ம மாமாவுக்கு பிடிக்கும் அவர் அத்தை பொண்ணு கொடுத்த 5 ரூபாய்ன்னு பத்திரமா வச்சிருந்தாங்க பாருங்க. அதை நினைச்சதான் அவங்க கண்ணீர் மல்லுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படியே அந்த காலேஜுக்கு போட்டு போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து நீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்து இருக்காங்க. அந்த நாளே எங்களுக்கு செம்மையா போகும் சார், அப்படியே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க இன்டர்வல் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் டிபார்ட்மெண்ட் பசங்களை போயிட்டு மார்க் போடுவாங்களாம். அந்த 10 மினிட்ஸ் கேப்ல குடுன்னு 7th ஃப்ளோர் போயிட்டு சரி ஓகே இவனுக்கு ஒரு 3 மார்க் போடலாம் இவனுக்கு ஒரு 4 மார்க் போடலாம் சொல்லிட்டு ஒரு பசங்களுக்கும் மார்க் போடுவோம். இதுக்கு செம்மையா ஒரு ரிப்ளை அவனுக்கு கொடுத்துருப்பாப்ல நம்ம கருப்பள்ளி அப்பண்ணையா பாருங்க. இதே ரொம்ப பரவாயில்ல மார்க் போடுறீங்களே அந்த மாதிரி உங்களுக்கும் போட்டிருப்பாங்க, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருப்பீங்க நினைக்கிறீங்க? விடு விடு தம்பி தானே தம்பி தானே அப்படின்வாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க அம்மா வந்து தான் மேல வைக்கிற பாசத்தை விட தம் தம்பி மேலதான் வந்து அதிகமா பாசம் வைக்கிறாங்க. அவனுக்கு மட்டும் ஒரு ஏதாவது வேணா உடனே போய் வாங்கிட்டுவாங்க, எனக்குன்னா வெயிட் பண்ணு அப்புறமா வாங்கிக்கலாம். என்ன கண்டுக்கவே மாட்டுக்கிறாங்க, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் என் தம்பி தான் அதுக்கப்புறம் தான் நான் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒருபடி அவனை விட நல்லா தான் கவனிக்கிறேன், ஆனா பேசுறதுக்கே எனக்கு அவனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி நீ அவனை பிடிக்கும்னு சொல்ற? எப்படி இதுக்கு நம்ம கருப்பள்ளி அப்பண்ணையா வந்து வயசுல மூத்தவ அண்ட் அக்கா தம்பிக்கு உள்ள டிஃபரன்ஸ வந்து அழகா வந்து சொல்லிருப்பாப்ல. வெளிய போனா போன் பண்ணி அரை மணி நேரத்துல வா நான் தனியா இருக்கேன்னு கூப்பிடுறது யார் தம்பிவா உங்களையா என்ன? அப்புறம் ஓகே கைஸ், வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது, நான் பேசினதெல்லாம் கரெக்டாக இல்லையா, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை, தேங்க்ஸ், வாட்டா சே.